ஐக்கிய அரபு அமீரக முதலீட்டாளர்கள் தமிழ்நாடு இடையே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதுவரை 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மொத்தமாக 6100 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. உலகளவில் பொருளாதார மேம்பாட்டு மையமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே குறிக்கோள். 1,00,000 கோடி டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் செந்தில்குமரன் 2022 ஆண்டுக்கான வேர்ல்டு பிரஸ் போட்டோ விருதுக்கு தேர்வு. காட்டு விலங்குகளால் மனித சமூகத்துக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்த புகைப்படங்களை ஆவணப்படுத்தியதற்காக விருது. தமிழ்நாட்டில் பரவலாக 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். ஒசூர் அருகே பெண் மருத்துவர் 3rd மாடியிலிருந்து குதித்து தற்கொலை. சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மதுரை அழகர் கோவில் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மீன்களை பிடித்து கொண்டாட்டம். குன்னூரில் தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் தொடர் முயற்சி. பல்லடம் அருகே சவுடேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். உடலில் கத்தி போட்டு நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். தஞ்சை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்ற விசாரணை கைதி தப்பி ஓட்டம். புதுக்கோட்டை சிறையிலிருந்து அழைத்து சென்றபோது தப்பினார். தஞ்சை ரெட்டிப்பாளையத்தில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. 650 காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. சென்னை மாநகராட்சி பேருந்து நிழற்குடைகள் மூலம் அதிமுக ஆட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் பிரம்மாண்ட ஊழல். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் கூட்டாளிகள் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க அறப்போர் இயக்கம் வலியுறுத்தல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக 100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு திமுக நோட்டீஸ். முதலமைச்சர் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோராவிட்டால் வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. சில்வர் லைன் திட்டத்திற்கு கேரளாவில் வலுக்கும் எதிர்ப்பு. கோட்டையம் எர்ணாகுளத்தில் அளவீடு பணிகளை நிறுத்தி வைப்பு. விருதுநகர் பாலியல் வழக்கில் கைதான 4 மதுரை மத்திய சிறையில் அடைப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளைச் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாற்றம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விடுபட்ட 62 பதவிகளுக்கு மறைமுக தேர்தல். கரூர் மாவட்டம் புலியூர் பேரூராட்சி தலைவர் தேர்தல் 2வது முறையாக ஒத்திவைப்பு. நாடு முழுவதும் நாளை முதல் சர்வதேச விமான சேவை தொடக்கம்.
புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூருவுக்கு விமான சேவை நாளை தொடங்குகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ஐபிஎல் திருவிழா இன்று கோலாகல தொடக்கம். கோப்பையை கைப்பற்ற இம்முறை 10 அணிகளுக்கிடையே போட்டா போட்டி. ஐபிஎல் தொடரின் முதல் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. தோனியிடமிருந்து கேப்டன் பதவியை பெற்ற ஜடேஜா வெற்றியுடன் புதிய பயணத்தை தொடங்குவாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வடபழனி முருகன் கோயில் உணவு தயாரிப்பு கூடத்தில் தனிப்பட்ட காரணத்திற்காக ஆய்வு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை பணியிட மாறுதல் செய்து மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை. கோவையில் ஆன்லைன் ஆப் மூலம் கடன் பெற்றவர் தற்கொலை. ஆப் நிறுவனம் மிரட்டியதால் தற்கொலை செய்து கொண்டதாக புகார். பெரம்பலூர் அருகே களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. 600 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. செங்கல்பட்டு, கோவை, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 100% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சென்னையில் 99% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். திறந்திருக்கும் வீட்டில் கொள்ளையில் ஈடுபடும் பிரபல கொள்ளையன் சீனிவாசன் சிக்கினார். வேளச்சேரியில் 100 சவரன் கொள்ளை வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் துப்பாக்கி முனையில் கைது. கள்ளநோட்டு மாற்ற முயன்றதாக சென்னையில் 6 பேர் கைது. புதுச்சேரி, சென்னையில் கைதானவர்களிடம் என்ஐஏ விசாரிக்க முடிவு. திமுக அலுவலக திறப்பு விழாவிற்காக 1 தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டம். வேலூரில் எலக்ட்ரிக் பைக் வெடித்ததில் தந்தை மகள் உயிரிழப்பு. சார்ஜ் போட்டிருந்த போது வெடித்ததில் வீடு தீப்பற்றி பரிதாபமாக பலி. ஏழு வயது மகளின் சடலத்தை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து சென்ற தந்தை. சவப்பெட்டி மற்றும் ஊர்தி கொடுக்காதது குறித்து விசாரணை நடத்த சத்தீஸ்கர் அரசு உத்தரவு. மேற்கு வங்க மாநிலம் பிர்பும் கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை. 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது நடவடிக்கை. விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள பீஸ்ட் திரைப்படம் 5 மொழிகளில் வெளியாகிறது. ஏப்ரல் 13 தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.